ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் எப்படி ஆன்லைன் மூலியமா $130 ரெண்டு நாள்ல வந்து சம்பாதிச்சேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயில் தான் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பாத்துக்கிறது எம்எஸ்கான், நான் உங்க முகமது சமீர். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி $130 ரெண்டு நாளில் வந்து ஏன் பண்ணேன்னா, ஷேர் சேல் சொல்லக்கூடிய இந்த ஒரு அஃபியேட் ப்ரோக்ராமில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணி இதுலேருந்து தான் எனக்கு வந்து அந்த கமிஷன் வந்து வந்திருக்கு. ஷேர் சேல்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு அஃபியேட் ப்ரோக்ராம். ஸோ இந்த அஃபியேட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஃபவுண்டட் ஆயிருக்கு. 2000 வந்து 2021 வரைக்கும் 21 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த அஃபியேட் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. அதனால 100% ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக வந்து எல்லா அப்டேட் மார்க்கெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அப்டேட் நெட்ஒர்க்கில் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியும். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த அஃபியேட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன் அப் வந்து பண்ணணும். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சைடில் சைன் அப் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து அஃபிலியேட் சைன் அப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து கிரியேட் ஆகும். இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிவிட்டு எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து இந்தியா அப்படின்னு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் வெப்சைட் அப்படின்னு வந்து கேட்கும். என்னடா சொல்கிற, ஃப்ரீயாக தானே நீ வந்து சொன்னேன், வெப்சைட்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு வந்து பயப்படாதீங்க. உங்களுக்கு குவாரா பேஜ் இருந்ததுன்னா அந்த குவாரா பேஜோடைய லிங்க் வந்து கொடுங்க. ஆக்டிவாக இருக்கணும். போஸ்ட் ஒரு 5 இல்லை 10 போஸ்ட் இருக்கும் போட்டிருக்கணும். அப்படி இல்லை லிங்க்டின், அதுக்கப்புறம் medium.com, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோடைய பேஜ் வந்து இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எஸ்எஸ்ன்னு அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வெப்சைட் கண்டென்ட் அப்படின்னு வந்து கேட்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடல்ட் கண்டென்ட் உங்கள் வெப்சைட்லேருந்து போஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு வந்து கேட்குது. நம்ம வந்து நோ அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஸ்டெப் 3க்கு வந்து மூவ் ஆகலாம். ஸோ இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறமே என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கீழே ஸ்டெப் 3 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் எப்படி தான் வந்து கிரியேட் ஆகும். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான புது இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும். பழைய இமெயிலெலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிக்ளைன் பண்ணிடுவாங்க. அதனால் புதுசாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி அதை இந்த இடத்துல போத்தீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால் புது இமெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ தான் கிரியேட் பண்ணி ரீசெண்டாக கிரியேட் பண்ணுது, இல்லை இனி கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 4 அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். செகண்ட் நேமும் வந்து டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன்லாம் வந்து கேட்குறாங்க. அட்ரஸ் லைன்லாம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சிட்டி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, ப்ரொவின்சன்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்டல் பின்கோட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கான டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் எப்படி ப்ரொமோட் பண்ணுவேன், எந்தெந்த சோர்ஸ் வழியாக ப்ரொமோட் பண்ணுவேன், ஃபேஸ்புக்லையா குவாராலியா இந்த மாதிரி சொல்லிவிட்டு யூடியூப்பில் கூட ப்ரொமோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 95% வந்து வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வெப்சைட் அப்படின்னு வந்து கேட்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷுவர் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் வந்து உங்களுக்கு சொந்தமானதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க, எஸ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து அனுப்புவாங்க. உங்களுடைய மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடியில் கன்ஃபர்மேஷன் லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் அப்ளிகேஷன், வி ஆர் ரிவ்யூவிங் யுவர் அப்ளிகேஷன். இது வந்து அப்ரூவா இல்லை டிக்ளைனாக சொல்கிறதுக்கு வந்து 3 business days வந்து இவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதனால 3 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். சில பேருக்கு 10 நாள் கூட ஆயிருக்கு, சில பேருக்கு 5 நாள் கூட ஆயிருக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல சோர்ஸ் இது, இதுலேருந்து நல்ல இன்கம் வந்து பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து part 1 video. ஸோ part 2 வீடியோ வந்து எப்படி இன்னொரு ப்ரோக்ராம்லேருந்து அப்ரூவல் வாங்குறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேக் பண்ணேன்.
ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது MS Squad. ஓகே பாய்.